ஐ லவ் யூங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எயிட்டி ஆகிட்டே சொல்லுவ? இதுக்காக நான் என்ன உங்க அம்மா கிட்ட போய் சொல்ல முடியும்? என்னடா சொன்ன, பார்க்க வயசான அம்மா இருக்க, என்ன கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? என்கிட்ட என்ன இல்ல, என்ன இல்லன்னு சொல்லுங்க, அதை உங்கள ஒரு நிமிஷத்துல கொண்டு வந்துறேன். நான் பார்க்க வயசான அம்மா தான் இருப்பேன், ஆனா உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு யங்கு. இதை போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணா நீ அப்படிதான்ப்பா, நான் என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லுவாரு. நானே எனக்குள்ள அழுதுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனா நான் உன்னை சொல்லிக்கிறேன், உன நான் கண்ணுக்கெல்லாம பாத்துக்குவேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்னோட காதலை ஏத்துக்கோ. இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, நீ என்னோட என் மேல நீ எனக்கு வந்து இறக்கப்பட்டோ எதுக்காகவும் நீ என்னை ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு என் மேல விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் ஏத்துக்கோ, சரியா? இல்லனா வேணா. பெரிய இவளாடா நீ, உன் கதையை கேட்டவுடன் நாங்க உங்களோட காதலுக்கு அப்செட் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு காதல்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. நான் சொல்றது வந்து உனக்கு வந்து புரியாம இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், ஆனா நான் சொல்ற எல்லாமே உண்மைதான். நீ நம்பலனாலும் அதான் உண்மை. என்னை பத்தின பேக்ரவுண்ட் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ அப்ப என்னை பத்தி புரிஞ்சுக்குவ, சரியா? என்ன உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, என்ன ஒரு ஃப்ரெண்டாவது ஏத்துக்கோ. ஒரு ஃப்ரெண்டா நம்ம வந்து நார்மலா எப்பவும் போல பழகுவோம். ஆனா உன்னோட காதலை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் ஓங்கிட்டே விட்டுறேன். இதோட முடிவை நீ எப்ப வேணாலும் என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? உனக்காக நான் கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன். இவன் பார்க்க ரொம்ப நல்லவனா தெரியறான். இவனோட காதல நான் ஏத்துக்கலாமா ஏத்துக்க கூடாதா ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா நல்லா யோசிச்சு முடிவெடுத்து இவனுக்கு ஓகே சொல்லாமா இல்லன்னு முடிவு எடுக்கிறேன். நடுவுல நுழைஞ்ச மாதிரி எவன்டா என் பூஜையை கெடுத்தது? என் பூஜையை கெடுத்தவன் நீதானோ? நான் வந்திருக்கேன். என்ன தடுக்க எவனாலே முடியாது, கடவுளாலே முடியாதுல, யாரா நீ? ஒரு மந்திரவாதி சார் நம்ம பழக்கமே வச்சுக்கூடாது சார். வாங்க சார்.